பழனி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டம். கொரோனா கால ஊதிய நிலுவை வழங்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற வருகின்றனர். மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. மருத்துவமனை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்காக QPMS என்கிற தனியார் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. ஆந்திராவை சேர்ந்த இந்த தனியார் நிறுவனம் சார்பில் பழனி அரசு மருத்துவமனை பராமரிப்பு பணிகள், பாதுகாப்பு பணிகள், எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பர் பணிகளுக்காக தினக்கூலி அடிப்படையில் 40 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தினக்கூலியாக நாள் ஒன்றுக்கு 549 ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஆனால் 200 ரூபாய் மட்டுமே தரப்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இந்நிலையில் பழனி அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.